ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெல்சன் சினிமா ரிவ்யூ நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் கார்த்திக் தங்கவேல் இயக்கத்தில் வந்திருக்கிற படம் தான் அடங்கமரு. இந்த படத்தில் ஜெயம் ரவி, ராஷி கண்ணா, சம்பத், பொன்வண்ணன், முனிஷ்காந்த், அப்புறம் பூர்ணா, மயம் கோபி இவங்கெல்லாம் மற்றும் பல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக ஜெயம் ரவி இந்த படத்தில் வராரு. அவரோட குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வராரு. ஒரு பக்கம் ஜெயம் ரவியும் ராஷி கண்ணாவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. ஜெயம் ரவி ஒரு கேஸை விசாரிக்க போகிறாரு. ஒரு கொலை நடந்த சம்பவ இடத்துக்கு போகும்போது அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, ஒரு பணக்கார பசங்க நாலு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழித்து கொண்டு இருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. உடனே அந்த நாலு பணக்கார பசங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாரு நம்ம ஜெயம் ரவி. ஜெயில் உள்ளே இருந்துக்கிட்டே அந்த பசங்க வந்து டைலாக்லாம் விடுவாங்க. நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் நினச்சேன்னா 20 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி 20 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவாங்க. இன்ஸ்பெக்டராக இருக்கிற மெயின் கோபி வந்து அந்த பணக்காரங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கார். உடனே ஜெயம் ரவி நொந்து போய் அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு அதிர்ச்சியாக காத்துட்ருக்கு. இதை மனசில் பழிவாங்க எண்ணத்தோடு அந்த நாலு பேரும் சேர்ந்து ஜெயம் ரவியோட குடும்பத்தை கொண்டுடுறாங்க. அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் உயிர் தப்பிக்குது. கூட்டு குடும்பத்தை இழந்த ஜெயம் ரவி நாலு பேரோட அவங்கவுங்க தந்தையை வச்சே பழி வாங்குறாரு ஜெயம் ரவி. இதில் ஜெயம் ரவி பழி வாங்கினாரா இல்லையா, ராஷி கண்ணாவை கரம் பிடித்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குறது வந்து புது புது டெக்னிக்கலாக இருக்குது. வித்தியாசமாக கொலை பண்ணுறாரு இந்த படத்துக்கு, அதுதான் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நெகட்டிவ் என்னென்னா, செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல அப்படியே லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தெரியல அந்தளவுக்கு. படம் நல்லாவே இருக்குது. டைரக்டர் கார்த்தி தங்கவேலுக்கு இந்த படம் முதல் படம், ஆனால் முதல் படம் மாதிரியே தெரியல. திரைக்கதையெல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார். மியூசிக் வந்து சாம் சிஎஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸையும் வந்து பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காரு ஸ்டண்ட் சிவா. அவர் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இந்த படம் வெற்றி பெற இந்த படத்தோட படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி ஒரு விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.